இப்போ தியேட்டர் என்ன நான் தியேட்டர்ங்க அப்படி இல்லமா கேமரால ஆன் பண்ணிருக்கேன்னு பார்த்தேன் அதெல்லாம் நீங்க வந்துட்டீங்களே இப்போ பாருங்க எல்லாம் ஆன் ஆயிடும் எல்லாம் ஆன் ஆயிருமா அப்ப பெண்ணு ஆன் ஆயிருவாங்களா இல்ல அது ஆஃப் ஆயிடுவாங்க ப்ளீஸ் வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ ஜான்சன் சார் மேனேஜர் பாக்கியராஜ் சார் கோ டைரக்டர் அபி சார் அப்புறம் இன்னும் அதர நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு மேடையில் ஃபஸ்ட்டு பேட்டா தரோம் எல்லாரும் பேர் சொல்லிட்டு அப்புறமா டைரக்டர் பேர் சொல்லுவியா நன்றி நன்றி மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே உங்கள கை தட்டிடுங்க கிக்கு இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு வழக்கம் போல் முக்கியமான காரணம் என் நண்பன் சந்தானம் தான் நான் சந்தானன்ட்ட கேட்டேன் சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னு பெங்களூர் டைரக்டரு நான் வந்து பரத்கிட்ட சொல்லிடுறேன் நீ வந்து அவன்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு அப்பல அப்போ நான் பரத்கிட்ட கேட்டேன் பரத் நான் கேட்டுட்டு சொல்கிறேண்ணா அப்படின்ட்டு ஒரு மூணு நாளில் ஃபோன் அடித்தாப்புல ஆனால் இந்த மாதிரி டேட்டா பேசிட்டேன்னா உங்களுக்கு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்னன்றதை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பரத்து உனக்கு நன்றி பரத்து வந்திருக்கியா என்னன்றது தெரியல சந்தானம் சாருக்கும் கண்ணாடி கேட்டு பாடுறப்போ தான் தெரியும் எங்கடா அரே எங்கடா ஏவா அதே மாதிரி இயக்குனர் பிரசாந்த் ராஜ் சார் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஒரு டேரக்டர் மாதிரியே இருக்க மாட்டார் ஏதோ காலேஜுக்கு ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக அடிக்கடி டிஷர்ட் இப்படி இப்படி இழுத்துக்கிட்டுனே தான் பேசுவார் பாதி படம் போனதுக்கப்புறம் தான் டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டார் கூல் சுரேஷ் நீங்கள் நிறையா படம் நடிச்சிருக்கீங்க போல் எனக்கு தெரியாது ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்கள் கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோலாம் இருக்கிறாங்க அது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு தெரியல குல் சுரேஷ் பரத்து சொன்னார் சரி அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் சந்தானம் சார் சொன்னார் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் டக்குன்னு உங்களுக்கு இந்த கேரக்டரை போட்டோம் அப்படின்னாரு நன்றி சார் அதே மாதிரி தயாரிப்பாளர் நவீன்ராஜ் சார் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ஊசிலாம் போட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டே கூட்டின்னு வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்த சார் இல்லை இல்லை ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் வீட்டுக்கு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டையே கூட்டின்னு வந்து என் வீட்டில் வச்ச சமையல்லாம் வந்திருக்க கீரை அது இதெல்லாம் இது சாப்பிடுங்க உங்களுக்கு வயிறு சரியாயிரும் அப்படி இப்படின்னு சொன்னார் ஸோ அந்த தாய் உள்ளம் கொண்ட மதர் உள்ளம் கொண்ட அவருக்கு என் நன்றி சார் எல்லாரையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து படத்தை வந்து பிரபலப்படுத்த வேண்டிய இதுக்காக தான் இந்த ஹோட்டல் புக் பண்ணி ப்ரொடியூசரும் டைரக்டரும் பணமெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் படம் சப்ப சப்பாக போயிடுவோம் அடுத்த விஷயங்களை பற்றி ஏன்னா எப்படி இருந்தாலும் தெரியும் இப்போ மன்சூர் அண்ணன் இருக்கார் அவர் வந்து என்கிட்ட பழகிற விதமே மற்றவங்ககிட்ட பழகுது எப்படின்னு தெரியல என்கிட்ட பழகிற விதம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நெத்தி போட்டில் அடித்து அதை வந்து சொல்லிடுவார் இப்போ இது இப்படி தான்டா அது அப்படி தான்டான்னு நான் சில விஷயங்கள் மன்சூர் அண்ணனை பார்த்து தான் ரொம்ப கேஷுவலாக இருக்கார் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருப்பேன் அதே மாதிரி தம்பி ராமையா அண்ணன் என்னை ஃபோனில் பேசும்போது நான் சிலக்குட்டி தங்கம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் அவர் டைரக்ஷன் பண்ணுற படத்தில் எனக்கு கூப்பிட்றதில்ல நன்றி சார் ஸோ இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது ஒய்எம்ஆர் சார் நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி பார்த்து தான் சார் நீங்கள் வந்து நம்ம படத்தை வாங்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் சார் மிக்க நன்றி தயாரிப்பாளர் வந்து சரியான இடத்துல தான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி கேரளா நம்ம நண்பர் மது தான் வாங்கியிருக்காரு மது உங்களுக்கு வாழ்த்துக்கள் கர்நாடகாவா வாழ்த்துக்கள் கேரளா வந்து அறிவுத்ரா வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் உள்ள படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் எப்படி ஸ்டைலாக இருக்கேன்னா இருக்கனாலே அந்த ஆனால் படம் ஸ்டைலாக இருக்கும் படம் ஸ்டைலாக இருக்கும் ஹீரோவை பார்க்கும்போது இந்தி நடிகர் மாதிரி இருப்பார் எல்லாருமே அதில் உள்ளவங்க காஸ்ட்யூம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெரைட்டியாக தான் இருக்கும் நம்ம
தம்பி ராமையான காஸ்டியூம்லாம் பார்த்தாலே அவர் டைலாக் பேசுகிறாரா இல்லையா? ஆனால் காஸ்டியூம் பார்த்தோன்னா சிரிப்பு வரும், அது இங்கே படம் பார்க்கும்போது தெரியும். சரி, எனிவே நம்ம கண்டதை பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம வந்தது இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான். வந்த வேலையை பார்த்துருவோம். இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு. குளிக்க வேணும் ஜக்கு சந்தானத்தோட கிக்கு, குளிக்க வேணும் ஜக்கு சந்தானத்தோட கிக்கு, குளிக்க வேணும் ஜக்கு சந்தானத்தோட கிக்கு. அவடா கை தட்டிட்டீங்க, கண்டிப்பா பாப்போமான இந்த படம் கிட்டு. இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு. என்ன சந்தானம் விடாம கை தட்டிட்டு இருக்காங்களா? இது ஜக்கு, இது கிக்கு. அது கிக்கு, இது கேக்குற நாங்களா மக்கா? வாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இது ஜக்கு, இது கிக்கு, நீங்க மக்கு. அதனாலதான் நீங்க வந்து ஓபனிங்ல பேசும்போது பேசுனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு ஆட விட்டுட்டாங்க. எனிவே, இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு. குளிக்க வேணும் ஜக்கு சந்தானத்தோட கிக்கு, குளிக்க வேணும் ஜக்கு வர ஒன்னாம் தேதி கிக்கு, குளிக்க வேணும் பிரசாந்திரா சார் கிக்கு. மைக் ஆஃப் பண்ணு, மைக் ஆஃப் பண்ணிட்டு அண்ணா அப்படியே ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோம். நாங்க இருமா இருமா கண்டென்ட்க்கு வரேன், இருமா. நமக்காக 2500 பேர் பிரஸ் வெயிட் பண்றாங்கல்ல. இந்த நிகழ்ச்சியை வந்து இதுக்காக நான் பயன்படுத்தி இருக்கிறதுல உங்களுக்கும் பிரயோஜனமாக தான் இருக்கும் சார். பிரசாந்த் சார், இதுவும் உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். நேற்று வந்து நான் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து ஒரு அசம்பாவித்தனம் நடந்துச்சு. அது என்னன்னாக்கா, நம்ம பவுன்சர்ஸ் எல்லாம் நல்லவங்க தான், ஓகே தான். ஆனால் அந்த இடத்துல ஒரு ரசிகரை போட்டு அடிச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, எந்த ஒரு நடிகருமே ரசிகன் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை வந்து பூர்த்திப்படுத்தவே முடியாது. பவுன்சர்ஸ், நீங்கள் தயவு செஞ்சு, நானும் உங்களில் ஒருத்தனாக தான் கேட்குறேன். இப்போ எனக்கே வந்து ரசிகர்கள் சில பேர் சில தொல்லைகள்லாம் கொடுப்பாங்க. சில நிகழ்ச்சிகளில் வந்து என்னோட ஆணுறுப்பை கூட அமைக்கிட்டாங்க தியேட்டர் வாசலெல்லாம். ஸோ இப்படிலாம் சில நான் இது காமெடிக்காக சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு. இருந்தாலும் அவங்க அந்த ரசிகர்கள் அந்த ஸ்பாட்டில் ஏன்னா ஒரு தப்பு பண்ணாக்க, பவுன்சர்ஸ் நீங்கள் அப்படியே கூட்டின்னு போய் வெளியில் விட்டுருங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதே வந்து ரசிகர்களை நம்பி தான் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ப்ரொடியூசர் வந்து கோடிக்கணக்கில் பணம் போட்டாலும், ஹீரோவோ ஹீரோயினோ எவ்வளோ பெரிய பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், அந்த ரசிகர்கள் இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சி வந்து சூப்பர் ஹிட் ஆகும். படமும் அதே மாதிரி தான், ரசிகர்கள் இருந்தால் தான் சூப்பர் ஹிட் ஆகும். ரசிகர்களை நம்பி தான் சினிமாவே இருக்குது, உண்மையா இல்லையா சார்? அதனால் பவுன்சர்ஸ் தயவு செஞ்சு யாராவது தவறு செய்தால் அவங்களுக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க சார்பாக இனிமேல் யாராவது தவறுகள் செய்தால் பவுன்சர்ஸ் தயவு செஞ்சு அவங்க மேலே கை வைக்காதீங்க, அப்படியே கூட்டின்னு போய் வெளியில் விட்டுருங்க, சரிங்களா? இல்லை அவங்க எதுவும் ப்ராப்ளம் பண்ணுறாங்களா, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஆளுநர் யாரோ அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள வெளியேற்ற பாருங்கள். ஏன்னா நேற்று வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை அடித்தது, அது வந்து வீடியோலாம் வெளியாகி, இப்போ சப்போஸ் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்டில் போய் உக்காந்துட்டாங்க, ஒரு மறியல் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது காலேஜுக்கும் கெட்ட பேர், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருக்குமே அது கெட்ட பேர் தான் வரும் இல்லையா? அதனால் தயவு செஞ்சு பவுன்சர்ஸ் இந்த வேலைகள் செய்யாதீங்க. நானும் வந்து இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் அப்படிலாம் அதுவும் போடல, உங்களில் ஒருத்தனாக தான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா அந்த விஷயம் வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்தாங்க, அது வெளியில் வரதே ரொம்ப லேட் ஆகும். இப்போ பாருங்க, அந்த அடித்த விஷயந்தான் வந்து வெளியில் இதை காத்த மாதிரி அப்படியே பரவிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம பத்திரிகையாளர்கள் கூட ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டுச்சு. உண்மையா சார்? சார் உண்மையா இல்லையா? இனிமேல் யாராவது பிரச்சனைகள் பண்ணாங்க அவங்களை தூக்கிட்டு அப்படியே வெளியில போய் போட்டுருங்க, சரிங்களா? குளிக்க வேணும் ஜக்கு வந்து பாரு கிக்கு, ஜக்கு வந்து பாரு கிக்கு. நன்றி.